நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் எங்கும் தனது கோர முகத்தை காட்டி வருகிறது. அதிலிருந்து தப்பிக்க இந்தியாவில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. இந்த சூழலில்தான் உணவின்றி தவிப்பவர்களுக்கு தன்னார்வலர்களும் நடிகர் நடிகைகளும் தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் நடிகரான பிரகாஷ் ராஜ் 1000-க்கும் மேற்பட்டவருக்கு தனது அறக்கட்டளை மூலம் உதவி செய்து வருகிறார். அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களையும் வழங்கி வருகிறார். இந்நிலையில்தான் இது குறித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டது என்னவென்றால், என்னிடம் தற்போது பணம் குறைவாக தான் உள்ளது, இருந்தாலும் நான் கடன் வாங்கியாவது தொடர்ந்து சமூக பணிகளை செய்வேன், ஏனென்றால் என்னால் மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ள முடியும், இந்த கடினமான தருணத்தில் இருந்து மீள ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும் கூறியுள்ளார். நடிகர் பிரகாஷ் ராஜோடைய இந்த செயலை பாராட்ட நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பிரகாஷ் ராஜோடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.